வேறு வைத்தியத்துக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னோட இடத்துக்கு போனேன், எனக்கு திருப்தி இல்லை. அது இல்லாமல் திருப்பி சொன்னாங்க முத்துமீனாட்சிக்கு வந்து என்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி முத்துமீனாட்சிக்கு வந்தேன். வந்துட்டு மருத்துவரை பார்த்துட்டு ஒரு மூணு நாள் தங்கியிருந்தான். தங்கியிருந்துட்டு நான் என் மூணு நாள் சிறப்பாக தான் கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் எனக்கு வீரியம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் நான் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு மருத்துவர்கிட்ட நம்பிக்கையை வச்சுட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார். வந்தேன், அந்த மருத்துவம் அந்த நம்பிக்கை வீண் போகலை. என்னை வந்து ஒரு தாயில் தோட்டம் பார்த்துக்கிட்டு எனக்கு இந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் முதல்ல முத்துமீனாட்சி மருத்துவமனைக்கும் அதனுடைய பணியாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அனைவருக்கும் நான் சிறந்தாழ்ந்து வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ வந்து நம்ம புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனையிலேருந்து உங்களுடைய மாமா வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜும் வந்து கூட, பட் வந்து இப்போ அந்த கொரோனா பாசிட்டிவ் அட்மிட் ஆகி புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனையில் இப்போ வந்து பூர்ண குணமடைஞ்சு வந்திருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டாங்க நம்ம முத்துமீனாட்சி மருத்துவமனையில்? உண்மையாக சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே கொண்டு போகிறது என்னென்னு தெரியல பாசிட்டிவ்னு வந்தோன்னே. அப்புறம் உடனே முத்துமீனாட்சியில் இந்த கொரோனா பேஷண்ட்ஸுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே இங்கே அட்மிஷன் போட்டோம். உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரெண்டாவது இங்கே உள்ள அணுகுமுறைகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது 12 மணிக்கு டெய்லி 12 மணிக்கு வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம், நம்ம நேரடியாக டாக்டர்கிட்ட உட்காந்து பேசலாம், அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்க எது கேட்டாலுமே கான்ஃபரன்ஸில் உடனே கேட்டு சொல்லிடுறாங்க. எந்த டைம் வேணாலும் கூப்பிடலாம், எந்த டைம் வேணாலும் டாக்டர்ஸை கூப்பிடலாம். ஆனால் வந்து டாக்டர்ஸ்லாம் பேசுகிறாங்களா அவங்கள்ட்ட? எல்லாமே பேசுனாங்க. ரெண்டாவது ஜிஎம் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் எந்த டைம் ஃபோன் பண்ணி நம்ம என்ன கேட்டாலுமே பதில் சொல்லுவார். அதே மாதிரி இந்த டைம் என்ன ஃபுட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டால் கூட அதை அப்படியே கான்ஃபரன்ஸில் போட்டு அந்த கொரோனா வார்டுக்கு கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு தகவல் தெரிவித்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம். இப்போ எப்படி சார் இருக்குங்க மனநிலை? உங்கள் மாமா வந்து வெற்றிகரமாக திரும்பியிருக்காங்க, இப்போ எப்படி சந்தோஷப்படுறீங்க நீங்கள்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லுனா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் குடும்பத்தோட ஆணி வீரர் அவர் தான், ஆலமரம் எப்படி சொன்னாலும் அவர் தான். அவர் இல்லாமல் நாங்கள்லாம் ஒரு வாரம் நிம்மதியாக இல்லை. இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம். ரொம்ப நன்றி சார். மக்கள் சேவையில் என்றும் உறுதுணையாக இருக்கும் புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர் பூரண குணமடைந்து தற்போது வீடு திரும்பியுள்ளார். என்றும் மக்கள் நலனில் தொடர்ந்து பணியாற்றி வரும் முத்துமீனாட்சி மருத்துவமனைக்கு புதுக்கோட்டை மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பே.